சிறுதுளி பெருவெள்ளம் மழை நீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னு சொன்னால் டின்னருக்கு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். நான் இப்போ செய்கிறது வந்து டின்னருக்கு தான், நைட்டு செஞ்சது. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இது வந்து என்னோட ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு நாலு ஏழெட்டு பல், பூண்டு, பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து 300 கிராம் இருக்கும், ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம், பூண்டு, இது இஞ்சி பூண்டெல்லாம் இடித்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கூட. மூணு முட்டை தான் வேக போட்டிருக்கேன். இது வெந்ததுக்கப்புறமா அதை தாளிச்சிக்கலாம். இப்போது சாதம் தாளிக்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிப்பி கேரளா சமையல் பாருங்கள். இப்போது எண்ணெய் ஊற்றி 3 கிராம்பு, ஒரு பட்டையை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு நட்சத்திர சோம்பு வந்து 2 பல் வந்து ஒடித்து போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். இது வதங்கட்டும், ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க வேண்டாம். நான் வந்து நான் செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வதங்கின ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம இது பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இதை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி மஞ்சள்தூள் வந்து கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிறதுக்காக மஞ்சள்தூள் ஃபஸ்ட்டு போட்டு அதை எண்ணெயில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டுமே இடித்து தான் வச்சுருக்கேன். சின்ன சின்ன ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு 7-8 பல் பூண்டு அவ்வளோக்கு தான் போட்டிருக்கேன். இது பேஸ்டெல்லாம் அரைச்சி போடலை. ரொம்ப இஞ்சி பூண்டு வாசனை இருந்தாலும் அது பிடிக்காது, அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு, ஏன்னா இந்த மிளகா ரொம்ப காரம், மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல தக்காளி வந்து நல்லா வெந்து உடஞ்சி வரணும். உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது வந்து ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறது தான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் தான், அதாவது நீளமாக இருக்கும். இங்கே வழுதலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீளமாக இருக்க கத்திரிக்காய் அது. இது பொரியல் பண்ணுறது. இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதை ரெடி பண்ணிவிட்டு அதை தாளிச்சிக்கலாம். முட்டை வந்து சோம்பு போட்டு தாளித்து அதையும் பரட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்து உடஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நாம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதில் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற போட்டிருந்தேன். இதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா பச்சரிசி வந்து நல்லா ஊறி தான் இருக்குது, 10 நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு. இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நாம் அரிசியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு பத்தலை, கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அது கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி போட்டுக்கிடணும், ஏன்னா அதில் உள்ள தண்ணியும் சேர்ந்துச்சுன்னா குழக்குழன்னு ஆயிரும். பாருங்கள் அரிசியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் இப்போவே
குக்கரை போட்டு விசில் போட மாட்டேன். அது நல்லா ஒரு கொதி கொதிச்சு வந்து ஒரு கால் பாக அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் குக்கர் மூடி போட்டு விசில் போடுறது. கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், இப்போ அரிசியெல்லாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் நல்லா மூடி வச்சுட்டு விசில் போட்டு, ரெண்டு விசில் தான் வைப்பேன், அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். ரெண்டு விசில் வரும்போது ஆஃப் பண்ணிடுவேன், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க குக்கரை பொறுத்து தான் அந்த மாதிரி நம்ம எத்தனை விசில் எடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அது வேறு பக்க அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து முட்டை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சின்னதாக ஒரு மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வந்து ஒரு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டையை வந்து அதில் போட்டு நல்லா பிரட்டி விட்டோம்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலையில் நல்லா கொதிக்க வச்சுட்டு முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி யாருக்கு எப்படி டேஸ்ட்டோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து சும்மா அப்படி பிரட்டி தான் எடுக்கிறேன். ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்லேயே ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா மசாலா வந்து கரிஞ்சு போகும். அதனால் ஆஃப் பண்ணிட்டு தான் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் எல்லாம் நான் போட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். போட்டு இதை பிரட்டி எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும் தக்காளி சாதத்துக்கு. பார்த்தீங்கன்னா சட்டி மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து பொரியல் செய்கிறதுக்கு அதையே லைட்டாக தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு, கொஞ்சமாக கடுகு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு சிட்டி அளவுக்கு சின்ன ஜீரகமும் போட்டு, ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா மஞ்சள்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா காய் போட்டுக்கலாம். காய் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பிரட்டி விட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இதை நல்லா பிரட்டி விடுவோம். பிரட்டி விட்டதுக்கப்புறமா வந்து இது வந்து சீக்கிரமாக குழஞ்சிரும். இந்த காய் வந்து நம்ம மற்ற சாம்பார் கத்திரிக்காய் மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கவும் முடியாது, மூடி வச்சா குழ குழன்னு ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி அடிக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த மாதிரி வச்சேன். இப்போ உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்துருக்கு. இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் மறுபடியும் ஒரு 10 செகண்ட் வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு எடுத்தோன்னா இப்போ சூப்பராக காயில் வந்து நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் தெளிஞ்சிருச்சு. ஏன்னா கத்திரிக்காய் வதக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா கூட எண்ணெய் நிறைய வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே லைட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே பிரட்டி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது சைடிஷ்ஷு சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எதுவாக இருந்தாலும் சந்தோஷம். பொங்கல் வந்துருச்சு. நாளைக்கு எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. நாளைக்கு பொங்கல் வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் நம்ம வந்து இனி சாப்பிட்றதுக்காக சர்வ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் நல்லா காய் வந்து வெந்துருச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக இருக்குது. குக்கரில் நம்ம சாதம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு. அதிகமாக குழஞ்சி போகலை, கரெக்டான வேவாக இருக்குது. இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம். சூடோடு சாப்பிட்டோம்னா பச்சரிசி வந்து சூடோடு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பாய்.